بسم الله الرحمن الرحيم إسلامية جنداني تليب سونية وغيغل الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعلمون الناس السحر صدق الله العظيم கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் யூதர்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கின்றனர் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இரண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லாம ஃபஹ்ருத்தீன் ராஜி ரஹமத்துல்லாஹி அலை தங்களுடைய தப்சீராகிய மஃபாத்தீஹுல் ஹைபில் சூனியத்தை எட்டு வகைகளாக நமக்கு வகைப்படுத்தி காட்டுகிறார்கள் ஒன்றாவது கல்தானியர்களின் சூனியம் பிரபலமான ஏழு கிரகங்களை வழிபட்டு வந்த பண்டைய காலத்து இராக்கியர்களான இவர்கள் கிரகங்கள் தான் உலகத்தையே இயக்குகின்றன என்று நம்பினார்கள் நன்மை தீமை யாவும் அவற்றாலேயே தோன்றுகின்றன என்று நம்பிய இவர்களை சீர்திருத்தவே நபீனா இப்ராஹிம் அலை சலாத்துவசலாம் அவர்கள் அனுப்பப் பெற்றார்கள் இது முதல் வகை இரண்டாவது மன அழுத்தத்தை உருவாக்கி செய்யப்படும் சூனியம் கற்பனைக்கும் பரமைக்கும் மனம் கட்டுப்பட்டதாகும் ஒரு மரக்கட்டை தரையிலே கிடக்கும்போது பயமின்றி அதன் மேல் நடந்து செல்லும் மனிதன் அதே மரக்கட்டை நிலத்தின் மீதோ நீரின் மீதோ பாலமாக அமைக்கப்பட்டால் அதன் மேல் நடக்க அஞ்சுகிறான் கீழே உள்ள பள்ளத்தை பார்க்கும்போது கீழே விழுந்து விடுவோமோ என்ற பீதிதான் இதற்கு காரணம் கண்ணேரு கந்திருஷ்டி இவ்வகையை சேர்ந்ததுதான் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்ல ஐநு ஹாக்குன் கண்ணேரு என்பது உண்மைதான் விதியை ஒன்று முந்துவதாக இருந்தால் அது கண்ணேருவாகத்தான் இருக்கும் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாஹுலேஸ்வல்லம் சொன்ன அபிமொழி திருமதி இபுனுமாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் மூன்றாவது ஜின்களின் உதவியால் செய்யப்படும் சூனியம் ஜின்களிலே இறை நம்பிக்கையாளர்களும் உள்ளனர் இறை மறுப்பாளர்களும் உள்ளனர் இறை மறுப்பாளர்களான ஜின்களே ஆவர் மனிதர்களுக்கு ஜின்களுடன் நெருக்கமும் இணக்கமும் இருப்பதால் மனிதர்களை வந்தடைவது ஜின்களுக்கு எளிதாகிறது மந்திரித்தல் புகை போடுதல் தனிமை ஆகிய வழிகளில் ஜின்களுடனான ஜின்களுடனான தொடர்பை எளிதாக பெற முடியும் என்று இத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் நம்புகிறார்கள் இதற்கு வசப்படுத்துதல் என்று கூறுவர் நான்காவது கண்கட்டி வித்தை மேஜிக் கண் பார்வை சில வேலைகளிலே தவறழைப்பதுண்டு குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டுமே கூர்ந்து கவனிக்கும் போது மற்ற பொருட்களை அது மறந்துவிடும் அப்படித்தான் கண்கட்டி வித்தைக்காரன் பார்ப்பவர்களின் கவனத்தை திசை திருப்பி கண்களை கட்டி போட்டு விடுவான் பார்வையாளர்கள் ஒரு வித்தையிலே முழு கவனம் செலுத்தி கொண்டிருக்கையில் அந்த இடைவெளியை பயன்படுத்தி துரிதமாக மற்றொரு வித்தையை செய்து விடுவான் எதிர்பாராத விதத்தில் மற்றொன்றை பார்க்கும் மக்கள் அதை கண்டு வியந்து போவார்கள் கண்கட்டி வித்தைக்காரன் மட்டும் கவனத்தை திசை திருப்பாமல் இருந்து மக்களின் கவனம் வேறு விஷயங்களின்பால் திரும்பினால் வித்தைக்காரனின் வித்தை அம்பலமாகிவிடும் ஐந்தாவது நவீன பொறியியல் கருவிகளை பயன்படுத்தி செய்யப்படும் ஆச்சரியமான சில வேளைகள் ஒரு குதிரை பொம்மை அதன் மீது வீரன் ஒருவன் அமர்ந்துள்ளான் அவனது கையிலே ஒரு அழைப்பு மணி சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு யாரும் தொடாமலேயே அந்த மணியை அந்த பொம்மை வீரன் அடித்துக்கொண்டே இருக்கிறான் இன்றைய தானியங்கி மின்னணு பொருட்களைப் போல இந்தியர்களும் ரோமர்களும் செதுக்குகின்ற தத்ரூபமான சிற்பங்களும் இந்த வகையில் அடங்கும் அந்த சிற்பங்களை பார்ப்பவர் வித்தியாசம் காண முடியாத அளவிற்கு அவை நிஜங்களாக தோன்றும் சிரிக்கும் சிலைகள் அழும் சிலைகள் என கருப்பனை கற்பனை திறனால் வடிக்கப்படும் இத்தகைய சிலைகள் பார்ப்போரை வியக்க வைக்கும் ஆறாவது உணவுப் பொருட்களிலும் எண்ணெய் வகைகளிலும் சில மருந்துகளை கலந்து செய்யப்படும் சூனியம் காந்தம் ஈர்ப்பதை போன்று மருந்து பொருட்களுக்கு சில தனித்தன்மைகள் இருப்பதை மறுப்பதற்கில்லை தங்களை சாதுக்கள் என்று சொல்லிக்கொள்ளும் சிலர் இத்தகைய மருந்துகளை பயன்படுத்தியே பாமர மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் தாங்கள் நெருப்போடு கலந்திருப்பதாகவும் பாம்புகளுடன் குடியிருப்பதாகவும் சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்கள் ஏழாவது மன வசீகரத்தால் செய்யப்படும் சூனியம் உதாரணமாக சூனியக்காரர் தமக்கு இஸ்முல் ஆலம் இறைவனின் மகத்தான நாமம் தெரியும் என்றும் ஜின்கள் தமக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன என்றும் சொல்வார் இதை கேட்கும் பலவீனமான மனம் படைத்த மனிதன் உண்மை என்று நம்பிவிட்டால் அவனது மனதை வசீகரம் செய்து சொல்வதையெல்லாம் நம்புகின்ற நிலைக்கு சூனியக்காரர் ஆளாக்கி விடுவார் இனி அந்த பாமர மனிதன் சூனியக்காரருக்கு மாற்றம் செய்ய அஞ்சுவான் இந்த அச்சம் ஏற்பட்டவுடன் அவனுடைய உணர்வுகள் நலிந்துவிடும் அதை எடுத்து சூனியக்காரன் தான் விரும்பியவையாறு அவனை ஆட்டி விடுவான் எட்டாவது கோல் மூட்டிவிட்டு சாமார்த்தியமாக காரியம் ஆற்றுதல் இதுவும் ஒரு வகையான சூனியம்தான் என்று ஆக எட்டு வகையான சூனியங்கள் உண்டு என்று இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலை தங்களுடைய மஃபாத்தீஹுல் லயப் என்ற தஃசீரலை எழுதியிருக்கிறார்கள் இப்படியான சூனியத்தினுடைய கெடுதியை விட்டும் நம்மையும் நம்முடைய மக்களையும் முழு ரசூருல்லாஹி சல்லல்லாசருடைய உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துல் புரிவானாக ஆமீன் யார்பலா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து